சுரேஷ் ப்ரொடக்ஷன்ஸ் வழங்கும் சிவகார்த்திகேயனின் பிரின்ஸ் அக்டோபர் 21 முதல் உங்கள் அபிமான திரையரங்குகளில். சென்னையில் இருக்கக்கூடிய தீவு திடல் பட்டாசு வியாபாரிகள் நாங்கள் இப்போ ஏற்கனவே வந்து திறப்பிழா வச்சதுக்கப்புறமேல மக்கள்கிட்ட வந்து 25% டிஸ்கவுண்ட் தரோன்னு சொன்ன உடனே மக்கள்கிட்ட இருந்து நல்ல வரவேற்பு இருந்துச்சு. அது 21ஆம் தேதி வரைக்கும் சொல்லியிருந்தோம், மக்கள் வந்து 22ஆம் தேதி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ண சொல்லி நிறைய பேர் கோரிக்கை வச்சனால அதை 22ஆம் தேதி வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ பொதுமக்கள் இதே மாதிரி ஆதரவோடு முன்கூட்டியே வந்து வாங்கினாங்கன்னா எங்களுடைய உற்பத்தி விலையிலேருந்து 25% எங்கள் லாபத்தில் குறைச்சி இதை மக்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம், மக்கள் நிச்சயமாக பயன்படுத்திக்கணும். இது இல்லாமல் கிரெடிட் கார்டுக்கு எந்த சர்வீஸ் சார்ஜ் நாங்கள் வாங்குறது இல்லை, மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு இருக்குது, அதனால் ஒரு நாள் நாங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணுறோம். ரெண்டாவது, தமிழ்நாடு அரசுக்கு நாங்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறோம், ஆன்லைனில் பட்டாசுகள் வந்து கோடிக்கணக்கான வியாபாரம் இன்றைக்கி நடந்துக்கிட்டு தான் இருக்குது, அதை தடை செய்ய முடியாமல் இருக்கிறாங்க. ஸோ தமிழ்நாடு அரசு வந்து தயவுசெய்து நடவடிக்கை எடுக்கணும். இல்லை, ஆன்லைன் பட்டாசுன்றது சீன பட்டாசுகள் கள்ளத்தனமாக தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த வழியாக தான் வருதுன்றது ஏற்கனவே சிபிஐ வரைக்கும் உள்ள விஷயம், ஏற்கனவே எங்களை சிபிஐலாம் என்கொயரி பண்ணியிருக்காங்க. அதனால் ஆன்லைன் வழியாக தான் அந்த மாதிரி கள்ளத்தனமாக சீன பட்டாசு வர வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் தயவுசெய்து அதை வந்து தமிழ்நாடு அரசு கன்சிடர் பண்ணி உடனே நடவடிக்கை எடுக்கணும். இப்போ லேட்டஸ்ட்டாக வர நியூஸ் என்னன்னாக்கா, அன்ஆத்தரைஸ்டாக கடைகள் ஓப்பன் பண்ணுறதுக்கு சில ஏரியாக்களில் பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஒன்றுன்னு வந்து சைதாப்பேட்டை, இன்னொன்று தாம்பரம், முக்கியமாக பாரிமுனை பகுதியில் வந்து பெரிய வெடி விபத்தாக ஏற்பட்டதுன்னு சொல்லி தான் அங்கே இருக்கக்கூடிய எங்களை வந்து தீவுத்தள்ளுக்கு அரசு மாற்றுறதுக்கு ஹைகோர்ட் ஆர்டர் போட்டாங்க. இப்போ அதே பாரிமுனையில் வந்து அன்ஆத்தரைஸ்டாக கடையை திறக்கிறதுக்கு ஒரு மிகப்பெரிய கூட்டமே வந்து சதி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வரோம்னு சொல்லி வேறு வழி இல்லை, எங்களை மீடியாவை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா தமிழ்நாடு அரசுக்கு வந்து உடனே இந்த செய்தி போய் சேரணும், மேலதிகாரிக்கு இந்த செய்தி போகணும்னு சொன்னால் அப்போ தான் அவங்களால நடவடிக்கை எடுக்க முடியும். அவங்க என்ன பண்ணுறாங்கனாக்கா, கீழே ஒரு பாக்ஸை சாம்பிள் வச்சுக்கிறாங்க, மேலே குடோனை வச்சுக்கிறாங்க, வரக்கூடிய கஸ்டமரை கூட்டிகிட்டு போய் இப்படி வியாபாரம் பண்ணுறாங்க. இது எங்கே நடக்குதுன்னா, பாரிமுனை இருக்கக்கூடிய பந்தர் தெருவில் தான் நடக்குது இது. இந்த பந்தர் தெருவில் வந்து மிகப்பெரிய வெடி விபத்து ஏற்பட்டு சுமார் 20 பேருக்கு மேலே கடந்த 20 ஆண்டில் இறந்துருக்காங்க. அந்த ஒரு காரணத்துக்காக தான் நீதிமன்றம் வந்து எங்களை இங்கே மாற்றி விட்டாங்க. ஸோ அன்ஆத்தரைஸ்டு கடைகள் வரக்கூடாது, நிச்சயமாக வந்துச்சுன்னு சொன்னால் எங்களை மாதிரி வியாபாரிகள் முறையாக எடுத்து வியாபாரம் பண்ணக்கூடியவங்க மிகப்பெரிய பாதிப்பு உண்டாகும். எங்களுக்கு கிடைச்ச செய்தி வந்து நிச்சயமாக பந்தரத்தில் கடைசி 3 நாள் எப்படியாவது வியாபாரம் பண்ணிடணும், ஏன்னா எந்த அரசு அதிகாரியும் கண்டுக்க மாட்டான்னு நினைக்கிறாங்க. ஆனால் அரசு அதிகாரிகள் எங்கள்கிட்ட பேசிக்கிட்டு தான் இருக்காங்க, நாங்கள் விட மாட்டோம், நிச்சயமாக நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கும் தெரியாமையும் என்ன பண்ணுறாங்கன்னா, மக்களை கூட்டிகிட்டு போயிடுறாங்க, நேரடியாக கூட்டிகிட்டு போய் குடோனில் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. தமிழ்நாடு அரசு உடனே தடுக்கணும். அஃபீஷியலாக நாங்கள் வந்து டெபுட்டி கமிஷனர்கிட்ட இன்றைக்கி சாயந்தரம் 4 மணிலேருந்து 5 மணிக்குள்ளே கம்ப்ளைண்ட் கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். அனைத்து வியாபாரிகளும், தீபத்தில் இருக்கக்கூடிய 30 வியாபாரிகளும் நேராக போய் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் டிசி ஆஃபீஸில். ஸோ இதை தமிழ்நாடு அரசு உடனடியாக வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கனால பொதுமக்களுடைய உயிருக்கு நிச்சயமாக ஆபத்து இருக்குது, அதனால் இதை தமிழ்நாடு அரசு தடுத்தே ஆகணும். இந்த மாதிரி அன்ஆத்தரைஸ்டாக இருக்கக்கூடியவங்க, லைசன்ஸே இல்லாமல் பட்டாசு கடைக்கு போடக்கூடியவங்க மேலே கடுமையான நடவடிக்கை அரசு எடுத்தால் மட்டும்தான் அடுத்து அந்த மாதிரி இருக்கக்கூடிய வியாபாரிகள் கண்டிப்பாக இந்த மாதிரி செய்ய மாட்டாங்க. ஏன்னா தீவுத்தடல்ன்றது 114 வியாபாரிக்கு ஒதுக்கப்பட்ட இடம் தான். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னாலே தெரியும், தீவுத்தடலில் ஒரு 6 கடைக்கு மேலே நாங்கள் வந்து, அதாவது வியாபாரம் பண்ணக்கூடியவங்களே வந்து பாதி சரக்குக்கு மேலே தான் போட்டிருக்காங்க, சரக்கு ரொம்ப குறைவாக இருக்குது. அந்த சூழ்நிலையில் அங்கே கள்ளத்தனமாக விற்கிறனால அவங்களுக்கு எந்த லைசன்ஸ் செலவும் இல்லை, எந்த இடமும் இல்லை, அவங்க சொந்த இடத்துல லைசன்ஸே இல்லாமல் போகணும்னு நினைக்கிறாங்க. இதை தமிழ்நாடு அரசு கவனத்துக்கு கொண்டு போகிறோம், நாங்கள் முறைய கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம், கண்டிப்பாக இது நடவடிக்கை எடுத்தாலும். இது அங்கே மட்டும் நடக்கலை, காஸ்மோபாலிட்டன் கிளப்பில் மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய கிளப்புக்குள்ளே அன்ஆத்தரைஸ்டாக கடை போட்டிருக்காங்க. ஸோ அந்தந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய அன்ஆத்தரைஸ்ட் கடையை காவல்துறை அவர்கள் வந்து தலைமை இயக்குநருக்கு நாங்கள் இதை தெரியப்படுத்துகிறோம், ஆன்லைன் மூலியமாக தெரியப்படுத்தியிருக்கோம். ஸோ இதை தயவுசெய்து நடவடிக்கை எடுத்தால் தான் நாங்கள் இங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள் வந்து தைரியமாக வியாபாரம் பண்ண முடியும். ஏன்னா நாங்களும் கோடிக்கணக்கான வியாபாரம் பண்ணுறதுக்கு சரக்கை போட்டு வச்சுருக்கிறோம், பசுமை பட்டாசு தான் விற்கணும்னு சொல்லிட்டு ஒரு கொள்கையோடு இருக்கிறோம், விலை கூட இருந்தாலும் பரவாயில்லன்னு தரமான பட்டாசை மட்டுமே வாங்கி வச்சுருக்கோம். இந்த மாதிரி லைசன்ஸே இல்லாதவங்க தரமில்லாத பட்டாசை வாங்கிட்டு போய் விலை கம்மியாக கொடுக்குறாங்கன்னு பொதுமக்கள் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்துகிறாங்க. ஏற்கனவே 20 உயிருக்கு மேலே பந்தரத்தில் போயிருக்குது, இன்னொரு உயிர் போகக்கூடாதுன்றதோடைய நல்லெண்ணத்தில் தான் நாங்கள் கூப்பிட்டு வியாபாரிகள் சொல்கிறோம். ஸோ அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்துட்டோம், தயவுசெய்து அரசு அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தே ஆகணும், வேறு வழியே கிடையாது. இல்லைனா பொதுமக்களுடைய உயிருக்கு நிச்சயம் ஆபத்து இருக்குது. இல்லை, ஆன்லைனில் மட்டும் சீன பட்டாசு வர வாய்ப்பு இருக்குங்க, மற்றபடி இங்கே விற்கிறது புரியல. இல்லைங்க, நீங்கள் ஆன்லைனில் நீங்கள் இப்போ சும்மா செக் பண்ணி பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு, கிட்டத்தட்ட 100 சைட்டுக்கு மேலே இருக்குது.
நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா நீங்களே ஆன்லைனில் ஆர்டர் பண்ணலாம், வாட்ஸ்அப்பில் ஜிபேயில் பே பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு பட்டாசு வந்துடும். ஸோ இது வந்து சுப்ரீம் கோர்ட்டு தடை பண்ணியிருக்கு, உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசு தடை பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு அரசு எவ்வளோ முயற்சி எடுத்தாலும் வேறு வேறு சைட்டு ஓப்பன் பண்ணி அவங்க யூடியூப் சேனல் ஒன்று வச்சுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இது ரொம்ப ஆபத்தானது, ஏன்னா யார் வாங்குறாங்கன்னு தெரியாது, யார் விற்கிறாங்கன்னு தெரியாது. சரக்கு அதாவது பட்டாசை பொறுத்தளவுக்கு கவர்மெண்ட் கிட்ட ஒரு டேட்டா ரிப்போர்ட் இருக்குது, எக்ஸ்ப்ளோசிவ்ல என்ன சரக்கு ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், என்ன சரக்கு விற்கிறோன்ற மொத்த டேட்டாவும் ஒவ்வொரு மேனுஃபேக்சரிங் கம்பெனிலுமே இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஆன்லைனில் விற்கிறவங்கள்ட்ட எந்த டேட்டாவும் இருக்காது, முறையாக பில் போட்டு வியாபாரம் பண்ண மாட்டாங்க. அரசுக்கு எனக்கு தெரிஞ்சு சுமார் 200 கோடி ரூபாய்க்கு மேலே நிச்சயமாக நஷ்டம். ஆன்லைன் பட்டாசு வர்த்தகம் தடை பண்ணியும் அதுக்கு மீறி நடக்கிறதுல 200 கோடி ரூபாய்க்கு மேலே அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டுருக்குது. 2000 கோடி ரூபாய்க்கு மேலே வியாபாரம் இருக்குதுன்னு எங்கள் ரிப்போர்ட் சொல்லுது. அப்படி வியாபாரம் பண்ணக்கூடியவங்க இதில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. என்ன தரமில்லாத பட்டாசு, வீட்டில் செய்கிற பட்டாசு, எல்லா பட்டாசுமே ஆன்லைனில் விற்பனையாது. தரமான பட்டாசு விற்க தான் செய்கிறாங்க, அதுக்கான இல்லைன்னு சொல்லணும் நாங்கள். பட் கள்ளச்சந்தையில் வரக்கூடிய முறையாக பில் போட்டு வாங்கலைன்னு சொன்னால் நிச்சயமாக மக்களுக்கு வந்து அது ஆபத்தை விளைவிக்கக்கூடியதாக தான் இருக்கும். பில் போட்டு எங்கே வேணாலும் வாங்கிக்கோங்க, நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் பில் போட்டு பட்டாசு வாங்க, அதில் ஒரு 18% ஜிஎஸ்டி நம்ம மிச்சம் பண்ணோம்னு நினச்சோம்னா அந்த விளைவுன்றது பட்டாசை பொறுத்தளவுக்கு நம்ம அதை பார்க்கவே கூடாது. நிச்சயமாக வந்து பில் போட்டு வாங்கும்போது அரசுக்கிட்ட ஒரு டேட்டா ரிப்போர்ட் இருக்கும். ஏதாவது ஒரு இன்சிடென்ட் சொன்னாக்க அந்த பசுமை பட்டாசு தவிர எதுவுமே விற்கக்கூடாதுன்றது மத்திய அரசு போட உத்தரவு. இப்போ பசுமை பட்டாசு 100% இருக்குன்னா நான் நிச்சயமாக நாங்கள் தீவிரத்தில் சொல்லுவோம், 100% வந்துருச்சுன்ட்டு. இது எல்லா ஏரியாவிலும் இருக்குமானா நிச்சயமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அப்போ அதெல்லாம் வந்து அரசு தரப்பில் இருக்கக்கூடியவங்க அதிகாரிகள் வந்து அந்தந்த கடையில் ஆய்வு பண்ணால் மட்டும்தான் இது சாத்தியம். இது ஸோ அரசு வந்து தமிழ்நாடு அரசு ஏற்கனவே இதை கடும் நடவடிக்கை எடுத்திருக்காங்க, நாங்கள் அது இல்லைன்னு சொல்லலை. பட் அதையும் மீறி சில பேர் சில அரசு அதிகாரிகளோட துணையோடு சில ஏரியாக்களில் எல்லாத்தையும் நாங்கள் குறை சொல்ல முடியாது, சில இடத்துல இந்த தப்புகள்லாம் நடக்குது, அதை தடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதனால் நிச்சயமாக அரசு தடுத்தே ஆகணும், இல்லைன்னா பொதுமக்களுடைய உயிருக்கு நிச்சயமாக இது ஆபத்து. ஏன்னா பட்டாசுன்றது வெடிபொருள் சம்மந்தப்பட்டது, மத்திய அரசு ஒரு பெரிய ஒரு கட்டுப்பாடே விதிச்சிருக்காங்க, கிட்டத்தட்ட 400 பக்கம் கட்டுப்பாடு, அது அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அதெல்லாம் மீறி ஈஸியாக ஒரு கடையை லைசன்ஸே நம்ம திறந்துடுறாங்க, லைசன்ஸே நம்ம விற்றுக்கிட்டு இருக்காங்க. வாங்குறது யாரு, வாங்குறது விற்கிறது யாருன்னு தெரியாமல் நடந்துக்கிட்டு இருக்குது. அரசை ஏமாற்றி இந்த வேலை நடந்துக்கிட்டு இருக்குது, சில அதிகாரிகளோட துணையோடு தான் நடக்குது. அதனால் கண்டிப்பாக அரசு நடவடிக்கை எடுத்தே ஆகணும். அஃபீஷியலாக நாங்கள் போலீஸில் கம்ப்ளைண்ட்டும் கொடுத்துறோம், நாங்கள் இந்த இன்றைக்கி தான் கொடுக்க போகிறோம் நாங்கள். ஸோ இதுக்கு முன்னாடி அரசுக்கு தெரியப்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஏன்னா நாளும் கிடையாது, எங்கள்கிட்ட ரொம்ப ஷார்ட்டாக இருக்குது. இதை தடுத்தானுன்றதை தான் நாங்கள் மீடியா முன்னாடி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறோம், அரசுக்கு தெரியப்படுத்துகிறோம். புரியல சார், எங்களுக்கு இன்றைக்கி தான் செய்தி கிடச்சிருக்குது. இங்கே வந்து இருக்கக்கூடிய அத்தனை வியாபாரிகளை வந்து கொந்தளிக்கிறாங்க. தீவு தடலில் முறையாக லைசன்ஸ் எடுத்து வச்சு ஏகப்பட்ட வியாபாரிகள் உட்காந்துருக்கோம். அவங்க போய் ஆய்வு பண்ணும்போது பந்தர் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே ஒவ்வொரு கடையிலையுமே விற்றுக்கிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு கடையிலையும் கீழே பாக்ஸை வச்சுக்கிறாங்க, மேலே கூட்டிகிட்டு போய் குடோனை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. இது வந்து ரொம்ப சட்ட விரோதமானது. அரசுக்கு மட்டும் இல்லை, பொதுமக்கள் உயிர் இருக்குது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபர் போய் அங்கே பட்டாசு தெரியாமல் வாங்கிட்டு ஏதாவது ஒரு நல்லது கிடையாது நடந்து போச்சுன்னா யார் எதுக்கு பொறுப்பு தாரி? ஸோ அரசு கடுமையான நடவடிக்கை எடுத்துறாங்க, அரசை ஏமாத்துறாங்க, அதிகாரிகளை ஏமாத்துறாங்க. ஒரு சாம்பிளை வச்சுக்கிறாங்க, கூப்பிட்டு போகிறாங்க, குடலை வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயமே கிடையாது. நாங்கள் இங்கே லைசன்ஸ் எடுத்து எங்களை ஏற்கனவே தீ விபத்து ஏற்பட்டுச்சு சொல்லி தான் நீதிமன்றம் உத்தரவிட்டு தமிழ்நாடு அரசு எங்களை தீவு தடலுக்கு மாற்றினாங்க. திருப்பி அங்கே இந்த மாதிரி ஒரு கூட்டம் அலையுதுனாக்கா அதை நீங்கள் விடக்கூடாதுல்ல. தமிழ்நாடு அரசு தெரியாமல் செய்கிறாங்க, தமிழ்நாடு அரசை மறைச்சி சில அதிகாரிகளோட துணையோடு தான் இது நடக்குது, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அரசு கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுக்காமலாம் கிடையாது. அவங்க இன்றைக்கி வரைக்கும் டெய்லி ரைடு போய்கிட்டு தான் இருக்கிறாங்க, ரைடு போகிறனால அமைதியாக இருக்கிறாங்க. கடைசி 3 நாள் கடையை திறந்துடுவோம், யாருக்கு தெரிய போதும் அந்த கூட்டத்தில்ன்னு பிளான் பண்ணுறாங்க. ஸோ அரசு இதை கண்டிப்பாக தடுத்தே ஆகணும். ஸோ இதை வந்து உங்கள் வாயிலாக நான் தமிழ்நாடு அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறேன். இது உயிர் சம்மந்தப்பட்டது, எக்ஸ்ப்ளோசிவ்ன்றது எல்லாரும் ஹேண்டில் பண்ணக்கூடியது இல்லை. பட்டாசுக்குன்னு ஒரு விதிமுறை, பெரிய 400 பக்கம் விதிமுறை இருக்குது. 3 வருஷம் அனுபவம் இல்லாதவங்க கடை போடக்கூடாதுன்ற சட்டமே இருக்குது. ஸோ இதெல்லாம் மீறி நடக்கக்கூடியது அரசு கண்டிப்பாக தடுத்தாகணும். இல்லை இல்லை, அப்படி கிடையாது. காவல்துறை ஒத்துழைப்புலாம் கிடையாது. காவல்துறை கடுமையான நடவடிக்கை எடுக்கிறோன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க. அவங்க சில இன்ஃபர்மேஷன் கேட்டுருக்காங்க, அந்த இன்ஃபர்மேஷன் நாங்களும் கொடுக்குற தயாராக இருக்கோம். எங்களுக்கு கிடைச்ச டேட்டா ரிப்போர்ட் படி அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னு சொன்னாக்க அவங்க கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பாங்க. கண்டிப்பாக இன்றைக்கி ஈவினிங் வந்து இங்கே தீவுத்தல் இருக்கக்கூடிய அத்தனை பட்டாசு வியாபாரிகளும் காவல்துறை துணை ஆணையர்கிட்ட இல்லை இணை ஆணையர்கிட்ட கொண்டு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம். டெல்லியில் வந்து பசுமை வந்து கெட்டு போச்சுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு உத்தரவு போட்டிருக்காங்க, மாநில அரசு உத்தரவு போட்டிருக்காங்க. ஸோ அது வந்து நமக்கு தெரியாது. தமிழ்நாடு அரசை பொறுத்தளவுக்கு பசுமை பட்டாசு 100% வந்துருச்சு. ஸோ இது வந்து 0% இது, என்ன வெடிச்சாலும் ஒன்றாகாது. இப்போ வந்திருக்க பட்டாசுலாம் பார்த்தீங்கன்னா 1000 விதமான புது பட்டாசு வந்துருக்குது. குழந்தைகள் வந்து 2 அடிக்கு மேலே கை வச்சிங்கன்னா
ஒன்றுமே ஆகாத அளவுக்கு தரமான பட்டாசுலாம் இங்கே வந்துருச்சு. விலை 20% கூட தாங்க, அதில் மாற்று கருத்தே கிடையாதுங்க. நீங்கள் போன வருஷம் ஃப்ளவர் பாட்ஸ் 15 செகண்ட் வந்துச்சுன்னா இந்த வருஷம் ஃப்ளவர் பாட்ஸ் 35 செகண்ட் வரும். விலை 20% கூடியிருக்கு. ஆனால் நீங்கள் வாங்கக்கூடிய பொருள் 2 மடங்குக்குள்ள பொருளை இந்த வருஷம் 1 மடங்கு வாங்கினா போதும். ஸோ 2 பாக்ஸ் வெடிக்கிறது 1 பாக்ஸ் வெடித்தா போதும். அதான் பசுமை பட்டாசு. ஏன்னா சத்தம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், ஆனால் ஃபங்க்ஷனோட இது சில நிலைப்பாடு ஜாஸ்தியாக இருக்கும். இந்த வருஷம் 100% வந்துருச்சு. ஏன்னா இப்போ கடந்த காலங்களில் 100% வரல, ஆனால் இந்த வருஷம் முழுமையாக வந்துருச்சு. அந்த பாக்ஸ்லேயே உங்களுக்கு கியூஆர் கோடு கொடுத்துருப்போம். அந்த கியூஆர் கோடை ஸ்கேன் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் நீங்கள் என்ன பண்ணணும் எப்படி வெடிக்கும்ன்றது இருக்கும். ஸோ இது எல்லாமே எங்கே கிடைக்கும்னா நீங்கள் பில் போட்டு வாங்குற இடத்துல மட்டும்தான் கிடைக்கும். பில் இல்லாமல் வாங்கக்கூடிய அத்தனை இடத்துலையுமே முறையான வியாபாரிகள் கிடையாது. ஸோ அரசுடைய கவனத்துக்கு நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். பொதுமக்கள் உயிர் இருக்குது, சம்மந்தப்பட்டதுனால தயவுசெய்து நடவடிக்கை கண்டிப்பாக கடுமையாக இருக்கணும். மீடியா மூலியமாக தான் இதை எங்கள் சொல்லக்கூடிய சூழல் இருக்குது, ஏன்னா வேறு வழியும் இல்லை. எங்கள் நாள் ரொம்ப கம்மியாக இருக்குது. எங்களுக்கு இந்த செய்தி கிடச்சது இன்றைக்கி காலையில் தான் கிடச்சிச்சு. அதனால தான் நாங்கள் இந்த அவசர மீட்டிங் வச்சோம். விற்பனை நல்லா இருக்குது சார், ஒன்று குறையுமே இல்லை, நல்லா இருக்குது. மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு, ஏன்னா மக்கள் என்ன 10% கூட கொடுத்துட்டாங்கன்ற ஃபீல் பண்ணுறாங்க. அதனால தான் நாங்கள் 25% குறைச்சிட்டோம். நாங்கள் 25% அதனால தான் குறைச்சிட்டோம். ஒரு நாள் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டோம். நல்ல வரவேற்பு இருக்குது மக்கள்கிட்ட. அது புது வெரைட்டிலாம் வந்து வந்த சரக்கு பாதிக்கு மேலே காலியாகிடுச்சு. இப்பயே இருக்கிறது இப்போ பாதி தான் எங்கள்கிட்ட இருக்குது. அதனால் புது வெரைட்டி இப்போ மறுபடியும் நாங்கள் சிவகாசிலேருந்து எங்கள்கிட்ட வந்துக்கிட்டு இருக்கு சரக்கு. ஸோ நிச்சயமாக எங்களால் முடிஞ்ச அளவுக்கு 100% மக்கள் திருப்தி அடைகிற கொடுப்போம். ஆனால் கடைசி 3 நாள் மக்கள் வரனால எங்களால் கூட்டத்தை வந்து கட்டுப்படுத்த முடியாது. நாங்கள் நல்ல கார் பார்க்கிங் வசதி செஞ்சுருக்கோம், டாய்லெட் வசதி செஞ்சுருக்கோம், ஃபுட் கோர்ட் போட்டிருக்கோம். ஸோ மக்கள் வந்து இப்போ வந்தாங்கன்னா ரிலாக்ஸாக வாங்கிட்டு போகலாம். ஆனால் இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல கூட்டம் இருக்குது, நல்ல மக்கள்கிட்ட வரவேற்பு இருக்குது. செல்ஃப் சர்வீஸ் மாதிரி தான், எல்லா பாக்ஸ்லேயும் விலை இருக்கும். ஒரு வேலை கூட ஒரு வேலை குறைச்சலாம் இருக்காது. அவங்களே பார்த்து வாங்கிக்கலாம், ஆன்லைனில் ரேட்டு செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன விலைன்றதோ அதுலேயே தெளிவாக இருக்கிறனால நீங்கள் பயம்லாம் வாங்கிட்டு போயிடலாம். நீங்கள் டைமிங் வந்து காலைல 1 மணி நேரம் ஈவினிங் 1 மணி நேரம் வச்சுருக்காங்க, அது உங்களுக்கு கோல் மந்தாக இருக்குது, அதனால் ஏதாவது விற்பனை குறைவாக இருக்குன்ற மாதிரி ஃபீல் பண்ணுறீங்களா? இல்லை, பொதுவாக வந்து பட்டாசு வெடிக்கிறது வெளியில் வெடிக்கிறதுக்கு தான் அந்த மாதிரிலாம் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்கும். இப்போ வந்திருக்க ஐட்டம் பார்த்தீங்கன்னா 1000 ஐட்டத்துக்கு மேலே குழந்தைகள் தான் வந்திருக்கு. ஸோ வீட்டுக்குள்ளேயே அவங்க வெடிச்சிருவாங்க. ஸோ வீட்டுக்குள்ளே வெடிக்கும்போது முதல்ல பொல்யூஷனே இருக்காது, 0% அது. ஸோ சேஃப்டியானதும் கூட. அதனால் வீட்டுக்குள்ளே அவங்க எப்படி இருந்தாலும் அரசு ஒன்று கண்டுக்க போகிறது கிடையாது. நீதிமன்ற உத்தரவை மதித்து தானே ஆகணும். அதனால் அரசு வந்து அந்த டைம் போட்டிருக்காங்கன்னா அது ரோட்டில் இருக்க வெடிக்கிறதுக்கும் வெளியில் வெடிக்கிறதுக்கு தானே. ஸோ வீட்டுக்குள்ளே அவங்க வெடிக்க தானே செய்வாங்க. ஸோ மக்கள் வந்து குறையெல்லாம் கிடையாது. அதிகமான போன வருஷம் 5000 ரூபாய் வாங்கினாங்கன்னா இந்த வருஷம் 10000 ரூபாய் தான் வாங்கியிருக்காங்க. ஸோ மக்கள்கிட்ட 2 வருஷம் இருந்த தாக்கத்தில் இருந்த வியாபார குறைவு எங்களுக்கு அதிகமாக தான் இருக்குது. வியாபாரம் எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை சார். நாங்கள் சொல்கிறது பொதுவாக அண்ணா திரைச்சு கடை, இதை ஆய்வு பண்ணக்கூடியது அதிகாரிகள் ஆய்வு பண்ணும் முறையாக அண்ணா தெரிஸ்டாக இருந்தால் அதை நிச்சயமாக அவங்க தடுத்தே ஆகணும். அவங்களுக்கு கூண்டாசுல போடுறதுக்கு கூட சட்டத்தில் இடம் இருக்குன்றாங்க. ஸோ கடுமையான நடவடிக்கை எடுக்கின்ற கோரிக்கைக்கு தான் எங்களால் டைம் இல்லாதனால தான் உங்கள் மூலியமாக அரசுக்கு நாங்கள் தெரியப்படுத்துகிறோம்.